எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல அதிகப்படியாக நகை வாங்க உதவும் பரிகார வழிபாட்டு முறையினை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒருவருக்கு நகை சேர வேண்டும் என்றாலும் சொத்துக்கள் சேர வேண்டும் என்றாலும் நம்முடைய ஜாதக கட்டத்தில் இருக்கும் கிரகங்கள் சரியான இடத்தில் அமர்ந்திருக்கணும். ஒருவேளை நமக்கு நேரம் சரியில்லாத பட்சத்தில் கொஞ்சம் பொறுத்து போவதிலும் எந்த தவறும் கிடையாது. கையில் இருக்கும் பணத்தை விரயம் ஆகாமல் தடுக்க சொத்தாக மாற்ற வேண்டும் அல்லது நகையாக மாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தா முதல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து யாருடைய ஜாதகத்திற்கு யோகம் இருக்கோ அவர்களுடைய பெயரில் வாங்குவது நல்லது. ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் குரு பகவான் வலுவாக இருந்தால் திருமணம் நிச்சயம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதாவது குரு பலன் வந்துடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் குரு ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் உச்சத்தில் இருந்தாலும் அவர்களால அதிக நகைகளையும் வாங்கி சேர்க்கவும் முடியும். குருவின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைத்தாலும் நம்மால் அதிக நகைகளை வாங்கி குவிக்கவும் முடியும். ஏன்னா குருவுக்கு மற்றொரு பெயர் பொன். சரி, ஒருவருக்கு ஜாதகத்தில் குரு வலுவிழந்து இருக்காரு, அவர் தங்கத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறாரு, அவர் என்ன செய்ய? குருவிற்கு உகந்த நாள் எது, குருவிற்கு பிடித்த நிறம் எது, குருவிற்கு என்ன பரிகாரம் செய்தால் அவரால் குருவின் ஆசியை முழுமையாக பெற முடியும் போன்ற பல கேள்விகளுக்கான பதிலை தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு சுலபமான பரிகாரம், எல்லோராலும் நிச்சயம் செய்யக்கூடிய பரிகாரம் தான். இன்னும் சொல்ல போனா இதை ஒரு பரிகாரம்னு கூட சொல்ல முடியாது, வழிபாடனே சொல்லலாம். இப்படி நாம தொடர்ந்து இந்த வழிபாடு செய்யும் பட்சத்தில் நமக்கு தங்கம் மட்டும்தான் சேரும்னு சொல்ல முடியாது. தங்கத்தோடு சேர்த்து 16 வகை செல்வங்களும் கூட நம்மை வந்து நிச்சயம் அடையும்னு தான் சொல்லணும். வாரந்தோறும் வரும் வியாழக்கிழமை அன்று நவகிரக சன்னதியில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வாங்கி கொடுத்து மஞ்சள் நிற சாமந்தி பூ சாற்றி குரு பகவானை மனதார நினைத்து தொடர்ந்து வேண்டிக்கிட்டே வந்தா உங்களுக்கு குரு பகவானின் ஆசி கட்டாயமாக கிடைக்கும். அதே போல கொண்டைக்கடலை மாலை சாற்றி நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும். கொண்டைக்கடலையும் சர்க்கரை பொங்கலையும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானம் கொடுக்கணும். இப்படி தொடர்ந்து 9 வாரங்கள் செய்தாலே போதுமானது, நகையை வாங்கும் யோகம் நிச்சயமாக அமையும். நகை வாங்கிட்டீங்கன்னா முதலில் அதை நவகிரகங்களில் இருக்கும் குரு பகவானின் பாதங்களில் வைத்து சாமந்திப்பூ மலர்களால் அர்ச்சனை செய்ய சொல்லி அதன் பிறகு உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து எப்பொழுதும் போல உங்களுடைய வீட்டில் உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை, இஷ்ட தெய்வ பிரார்த்தனை எல்லாவற்றையும் முடித்த பிறகு நீங்கள் அந்த நகையை அணிஞ்சுக்கலாம். இப்படி தொடர்ந்து நாம குரு பகவானை வழிபட்டு அதன் பிறகு வாங்கும் நகையானது நிச்சயமாக அடகு கடைக்கும் போகாது, களவும் போகாது, உங்களை விட்டு எங்கும் போகாது. பொதுவாகவே தங்கத்தை வாங்கி சேர்க்கும் ஆசை என்பது பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால முடிந்தவரை பெண்கள் வியாழக்கிழமை தோறும் தலையில் மஞ்சள் நிற மலர்களை சூடிக்கொள்வது நல்ல பலன்களை விரைவில் தரும். நம்முடைய வீட்டில் கட்டாயமாக பொன் பொருள் சேர்க்கையினை இந்த சாமந்திப்பூ கொண்டு வந்து தரும். நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து பாருங்க, பலன் உங்களுக்கு பல மடங்காக பெருகி கிடைக்கும். எப்பொழுதுமே நம்முடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனைகளும் விரைவில் வராது. ஏன்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பரிகார வழிபாட்டையும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க, நிச்சயமான பலன்கள் உங்களை தேடி வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.